வெல்கம் டு ஜிகேஸ் ஹோம் சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோல வீட்ல முக்கியமான பொருளா மாறிட்டு வர இந்த டிஷ்வாஷர் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி உள்ள IFB மாடல் நெப்டியூன் DX னு இப்ப VX FX எல்லாம் வருது. கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொடுத்திருக்காங்க. பட் பேசிக் பிரின்சிபல் சேம் தான். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கறத பத்தி பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அது வந்து எப்படி விளக்குதுங்கிறது புரியும். இது வந்து வாஷிங் மிஷின் மாதிரி கிடையாது. இது வந்து பாத்திரங்கள் எதுவும் நகராது. ஆனா தண்ணியோட தண்ணி மட்டும் அதுல வந்து ஸ்ப்ரே ஆகி கிளீன் பண்ணும். நம்ம முதல்ல உள்ள எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். பேனல்ஸ் கண்ட்ரோல் பூரா வெளியில தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் அதை பத்தி பாக்கலாம். இது இந்த மாதிரி தான் ஓபன் பண்ணணும். இதுக்கு டோர் தனியா இருக்காது. இது மாதிரி நீங்க ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு இது மாதிரி ரெண்டு ரேக் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல மெயின் வந்து இந்த டோர்ல தான் சோப் போடணும். நம்ம வாஷிங் மிஷின்ல போடுற மாதிரி இப்ப இந்த ரெண்டு பாக்ஸ்ல தான் சோப் போட போறீங்க. இதுல வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டோர் ஓபன் ஆகும். இதுல நீங்க வந்து டிஷ் வாஷர் சோப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னே ஸ்பெஷலா வருது. அந்த சோப் போடுற இதுல ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரின் சைடுன்னு சொல்றது. அதாவது வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து நம்ம பாத்திரத்தை வந்து கழுவுறதுக்கு கடைசி கழுவ ரின்ஸ் பண்றதுக்காக உள்ளது. அப்படி பண்ணும் போது அதுல வெள்ள வெள்ள டாட்ஸ் அந்த சோப்போட டாட்ஸ் இருக்கும். அதை பண்றதுக்காக இந்த லிக்விட் கொடுத்துருக்காங்க. இதோட அது மிக்ஸ் ஆனா நல்லா கிளீன் ஆகும். இது குளுக்குள்ள நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன் இதை பத்தி. இது எல்லாமே இந்த ரின் சைடு எல்லாத்துக்குமே நீங்க ஃபில்அப் ஒரு தடவை ஃபில்அப் பண்ணா போதும். ஒரு 25 டைம்ஸ் வந்து இது வந்து வரும். இது காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அலாம் கொடுக்கும். அதையும் காமிக்கிறேன் பின்னாடி. பின்னாடி வரதை நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உள்ள இருக்கிறத ஒன்று வேணா பார்ப்போம். அதாவது நீங்க வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரங்களை பார்த்துட்டு நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாத்திரங்களை ரொம்ப டார்க் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப ப்ளூ கலர்ல இதோட ரின்சைடோட சிம்டம்ஸே இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க செட் பண்ணி கொடுத்தது அப்படியே நாங்கள் வச்சிருக்கோம். அதை எதையும் சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதுதான் பாத்திரம் எடுக்கக்கூடிய ரேக்ஸ். ரெண்டு ரேக் இருக்காங்க. இந்த ரேக்ல நமக்கு தெரியும் இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து எடுக்கணும். இதுல முக்கியமானது என்னன்னா நீங்க எந்த பிளேட் வச்சாலும் அந்த பிளேட்டை வந்து தலைகளா கவுத்து வைக்கணும். அது என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேய பாத்துக்கங்க. இந்த ட்ரே நம்ம வெளியில எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ட்ரே இருக்கு. இந்த ட்ரேல சின்ன சின்ன பாத்திரங்கள்ல இந்த மாதிரி ஸ்பூனு இது மாதிரி எல்லாம் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க பார்க்கலயே உங்களோட வசதிக்கு ஏத்த நீங்க அடுக்கிக்கலாம். ஆனா அடுக்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க எந்த பக்கம் பாத்திரத்துல விளக்கணும்னு நினைக்கிறீங்க. நார்மலா பாத்திரத்துக்கு உள் பக்கம் தான் விளக்கணும்னு நினைப்பீங்க. அந்த உள் பக்கத்தை வந்து தலைகளா கவுத்து வைக்கணும். என்ன காரணங்கிறது நம்ம இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ல பார்க்கல புரியும். நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி இப்படி சுத்துற மாதிரி இருக்கு. இது ஃபேன் கிடையாது. இது வழியா தான் தண்ணி வரப்போகுது. தண்ணி வந்து இது வழியா ஸ்ப்ரே ஆக போகுது. நான் சின்ன ஒரு கிளிப்பிங் காமிக்கிறேன். அதுல எப்படி அந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகுதுங்கிறது. இங்கிருந்து கீழ் பக்கமா தான் தண்ணி ஸ்ப்ரே ஆகும். தண்ணி வேகமா வரும்போது இந்த பைப் வழியா வெளியில வரும். வந்து இது வழியா சுத்தம் சுத்தம் போது தண்ணி வந்து இந்த இடம் பூரா ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆகிறது கீழ் பக்கமா இருந்தா ஸ்ப்ரே ஆகுறதுனால நீங்க பாத்திரத்தை கவுத்து வச்சீங்கன்னா தான் கீழ் பக்கமா நமக்கு வந்து இது கிளீன் ஆகும். சோ இதுதான் இதோட பண்டா. இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு லிட்டு நம்ம பாத்திரம் விளக்கணும்னா இப்படி வைக்கணும். இப்படி வச்சீங்கன்னா தான் உள்பக்கம் வளர்க்கும். இப்படி வச்சிட்டீங்கன்னா இந்த பக்கம் தான் விளக்கிட்டு இந்த பக்கம் வளர்க்காது. சோ இந்த பக்கம் தான் வளர்க்கணும்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்படி வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். சோ இந்த மாதிரி வைக்கல, இதுல இருந்து தண்ணி வர்ற தண்ணி இதுக்குள்ள ஜெட் மாதிரி வந்து இந்த நம்ம கிளீன் பண்ணும் போது இந்த தண்ணியோட சேர்ந்து சோப்பு வாட்டர் அது மட்டும் இல்ல தண்ணியை வந்து ஹீட் பண்ணி செய்வாங்க. சோ இது வந்து நம்ம நடக்க போகுது. இப்ப நம்ம 1 by 1 இதுக்குள்ள வேற என்னென்ன இருக்குங்கிறத பாக்கலாம். இதுல வந்து ரெண்டு ஃபைன் பிளேட் இருக்கு. இந்த மாதிரி ரோட்டர் இருக்கு. இந்த ரெண்டு ரோட்டரும் தண்ணி வரும்போது தண்ணியோட சேர்ந்து எல்லா பக்கமும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சுத்தும். இது கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சால்ட். இது எதுக்காகனா நம்மகிட்ட இருந்து வர்ற தண்ணியில எவ்வளவு ஹார்ட்னஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் 1, 2, 3, 4, 5 வச்சிருக்காங்க. நம்ம நார்மலா லெவல் 3 செட் பண்ணிருக்கு. உங்க வாட்டர் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா நீங்க லெவல் 4 போகலாம், லெவல் 5 போகலாம். இல்ல ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா நீங்க லெவல் 1 வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட தண்ணியை வந்து சாஃபன் பண்றதுக்கு. ஏன்னா சாஃபன் பண்ணாதான் சோப்பு வந்து அதுல மிக்ஸ் ஆகி இதுல வாஷிங் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது சாஃபன் பண்ணதுக்கு அப்புறம் சோப்பு தங்கிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ரின்சைட் ஆட் பண்றோம். ரின்சைட் ஆட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ் அதை வந்து பூரா வாஷ் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடும். அதுக்காக இதுக்குள்ள காமிக்கிறேன். இது ஒரு தடவை ஃபில்அப் பண்ணா போதும். இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வாஷ் கிட்ட வரும். இதுக்குமே அலாம் இருக்கு. இது அலாம் வந்தா மட்டும் ஃபில்அப் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்அப் பண்ணும் போது அது ஒரு 2 கிலோ ஃபில்அப் பண்ணி தண்ணி ஊத்தி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காமிக்கிறேன்.
இதுல பாருங்க ரோ பிங்க் கலர்ல இருக்கு இதுக்குள்ள வந்து நாம salt போட்டுறோம் இப்போ அதுல salt content இருக்கு அதனால நாங்க இப்ப ஆட் பண்ணல அது அலாம் கொடுக்கும்போது மட்டும் ஆட் பண்ணா போதும் அது வந்து salt கட்டி கட்டியா தான் இருக்கும் இப்ப தண்ணியோட இருக்குிறதுனால உங்களுக்கு தண்ணி தெரியுது உள்ள salt இருக்கு நான் salt டைம் கரெக்ட்டா காமிக்கிறேன் இது ஒரு தடவை ஃபில் அப் பண்ணா போதும் அலாம் வந்தா மறுபடியும் நீங்க ஃபில் அப் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வாஷ் பண்ணி இதுல இருக்கிற கச்சரா பூரா இங்க தான் வரும் இது வந்து ஒரு மெயின் ஃபில்டர் இந்த ஃபில்டரை நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஃபில்டர் இதுக்குள்ள தான் அந்த கச்சரா சேர்ந்திருக்கும் இத வந்து க்ளீன் பண்றது இந்த மாதிரி ஓபன் பண்ணி இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் புரியுதுல இது வந்து மெயின் கோர்ஸ் ஃபில்டர் இது ஃபைன் ஃபில்டர்னு சொல்வாங்க கோர்ஸ் ஃபில்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையா இருக்கும் ஃபைன் ஃபில்டர் இங்க இருக்கு சோ தண்ணி இதுக்குள்ள போயிடு இது வழியா ஃபில்டர் ஆயி போகும் சோ இப்போ இந்த ஃபில்டர் வந்து நீங்க அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுல அடிக்கடி சோக்க ஆயிடுங்கறதால தான் நம்ம பாத்திரத்தை ஒரு தடவைக்கு மெயின் க்ளீனிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் வாஷிங் மெஷினல போடிங்கன்னா இது லைஃப் கூட வரும் இல்லடி இது அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ற மாதிரி ஆயிடும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது கூட ஃபில்டர் தான் இது தண்ணி ஃபில்டர் ஆயி போறது இது வந்து மெயின் ஃபில்டர் பேட்னு சொல்றது இதையும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் சோ இதுல எல்லாம் நம்ம சோக் ஆயிடுச்சுனா உங்களோட தண்ணி ட்ரைன் ஆகாது அப்புறம் நீங்க எரர் கொடுக்கும் எரர்லயே நான் கோட் சொல்றேன் எரர்ல வந்து மெயினா இந்த மாதிரி சோக் ஆனா வரக்கூடிய எரர் E2 னு சொல்ற எரர் இருக்கு E5ங்கிறது தண்ணி வர்ற லைன்ல வாட்டர் நம்ம சப்ளை பண்ற லைன்ல சோக் ஆனா E5 வரும் E2 னு வந்துச்சுனா இந்த இதுல சோக் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இது ட்ரைன் ஆகலைன்னு அர்த்தம் சோ இப்ப ட்ரைன் ஆகலைனா இத நீங்க தரந்து இத க்ளீன் பண்ணீங்கனா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரைன் ஆயிடும் அப்படி இல்லனா இதுக்கு அப்புறம் நம்ம ட்ரைன் ஹோஸ க்ளியர் பண்ணனும் நார்மலா அது வந்து நீங்களே பண்ணிரலாம் அப்படி இல்லைன்னா சர்வீஸ் கிளீன் சொன்னீங்கன்னா அவங்க அதான் வந்து செய்ய போறாங்க சோ இப்ப நீங்களே இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி E5 E2 அந்த மாதிரி வந்தா நீங்க இதே பண்ணிக்கீங்க சோ இப்ப இதுதான் இதுல உள்ள சிஸ்டம் இப்ப நான் இதுல உள்ள கிளிப்பிங் நான் காமிக்கிறேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னா இதுல ப்ரோக்ராம் நான் பாருங்க இப்ப நம்ம இதை உள்ள வச்சு அது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எப்படி வருதுன்னு இதுல இது நான் வெளியில கழட்டி காமிக்கிறேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பிளாக் இருக்கு சென்டர்ல இருந்தா தண்ணி வரப்போகுது இது ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப இதுல பாருங்க ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு ஹோலுமே இந்த பைப்புக்கு தான் போகுது இந்த பைப்புக்குள்ள தண்ணி போகும்போது இது சுத்தும் இந்த மாதிரி சுத்தும் புரியுதுங்களா இந்த மாதிரி சுத்தம் சோ அப்ப ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து என்னன்னா அதுல இருக்கும் போது இது ஒண்ணுதான் ஹோட்டல் இருக்கு ஒன்னு வந்து பிளாக் அப்ப ஏதாவது ஒண்ணுலதான் தண்ணி போக போது ஒன்னு பிளாக் ஆக போகுது இது ஏன் ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த தட்டை வந்து நீங்க மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஹைட் இப்ப நீங்க மேல அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்க ரெண்டும் யூஸ் ஆகும் மேல இருக்க ரெண்டும் யூஸ் ஆகுதுன்னா இது பிளாக் ஆயிடும் இது வழியா தண்ணி போகும் இப்ப கீழே இறக்குனீங்கன்னா கீழே இருக்க ரெண்டும் யூஸ் ஆகும் அப்படி யூஸ் ஆச்சுன்னா நீங்க கீழே இருக்கிறது பிளாக் ஆயிடும் மேல இருக்கிறது வழியா தண்ணி போகும் சோ இதுக்கா இது அட்ஜஸ்ட்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா நீங்க சின்ன சின்ன பாத்திரங்கள தான் போட போறீங்க மேல உங்களுக்கு பெரிய பெரிய வெசல் வைக்கணும்னா இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மேல இருக்கிற தட்டு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன் இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கு தெரியுதுல இந்த மாதிரி இறக்கிக்கலாம் இது எப்படின்னா ஒரு தடவை இறக்குனீங்கன்னா லாக் ஆகும் பால் பாயிண்ட் பென் மாதிரி ஒரு தடவை இறக்குனா லாக் ஆகிக்கும் இன்னொரு தடவை இறக்கிட்டு மேல தூக்குனீங்கன்னா மேல வந்துடும் இப்படி வரும் இந்த சைடு காமிக்கிறேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை வந்து நீங்க பண்ணும்போது ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பாருங்க இது கீழே இருக்கு இப்ப லாக் ஆயிடுச்சு இப்ப மேல வராது ஒரு தடவை பண்ணா லாக் ஆயிடும் இன்னொரு தடவை கீழே இறக்கிட்டு மேல தூக்குனீங்கன்னா மேல தூக்கிடும் அப்ப நீங்க வெளியில எடுத்து தூக்க வேண்டாம் இந்த பேனல்லையே நீங்க ஒரு தடவை தூக்கிட்டு இறக்குனீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி இப்படி இறக்கிட்டு தூக்குனீங்கன்னா லாக் ஆயிடும் இன்னொரு தடவை இறக்கிட்டு தூக்கினீங்கன்னா மேல தூக்கி இதுக்கு தகுந்த மாதிரி இதை தட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப நான் மேலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தட்டை மட்டும் தூக்கி தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் இதை முதல்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணும்போது இதெல்லாம் திறக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதை ஓபன் பண்ணி காமிச்சேன் இப்ப பாருங்க அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்து கீழே இருக்கிறதுல போய் லாக் ஆகுது புரியுதுங்களா இப்ப மேல இருக்கிற பிளாக்கு காலியா இருக்கு கீழே இருக்க லாக் ஆகுது இப்ப நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் இத வந்து மேல தூக்கணும் இப்ப தூக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க மேல இருக்கிறதுல போய் லாக்
பாத்தீங்களா இப்ப கீழ இருக்குறது ப்ளாக்கா இருக்கு இவ்வளவு ஹைட்ல நம்ம ஏத்தி வச்சுக்கலாம் இப்படி ஏத்தி வச்சீங்கனா கீழ நம்மளால நிறைய பாத்திரங்கள் அடுக்க முடியும் இது மறுபடி நீங்க இறக்கணும்னா ரொம்ப சிம்பிள் திருப்பி நீங்க மேல தூக்கிட்டு இறக்கணும் அவ்வளவுதான் ஃபுல்லா மேல தூக்கிடுங்க அப்புறம் கீழ இறக்கிடுங்க இது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஒரு மெஷினுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மெஷினுக்கு இந்த மாதிரி இருக்கு நாங்க மேலையும் பெரிய பாத்திரம் வைக்கிறதுனால நாங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம் சோ இப்படி லாக் பண்ணியாச்சுன்னா இதுக்கும் தண்ணி சப்ளை கிடைச்சிடும் அது மட்டும் இல்ல நீங்க பாத்திரம் போடும் போது நீங்க என்னன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி போடுறீங்கன்னு வச்சுங்க இப்ப நம்ம பாத்திரம் அடுக்கிறது பத்தி நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்ன்ட்டு என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன் இப்ப இந்த மாதிரி பாத்திரம் நீங்க அடுக்கிறீங்கன்னா இதை நீங்க எந்த பக்கம் விளக்கணும் நார்மலா இது வந்து உள் பக்கம் தான் நீங்க விளக்கணும் இல்லையா அப்ப இதை வந்து இப்படி வைக்கணும் இந்த மாதிரி நீங்க கலக்கணும் அப்படி பண்றதுனாலதான் உங்களுக்கு வந்து அதிகமான இடம் கிடைக்கிறது இல்ல பட் ஒரு தடவைக்கு நீங்க ரெண்டு தடவையே வாஷ் பண்றது பெட்டர் இந்த மாதிரி நம்ம வந்து கவுத்துக்கணும் அது நீங்க அடுக்கிற டிசை நீங்க ஒரு தடவையும் பண்ணும் போது நீங்களே அது பழகிடுவீங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் நீங்க வைக்கணும்னா இதுக்குன்னு தனியா ரேக் கொடுத்துருக்காங்க இதை இப்படி போடக்கூடாது இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த ஃபேன் வந்து பிடிக்கும் இது சுத்தலைன்னா உங்களுக்கு விளக்காது அதனால எப்போது நீங்க அடுக்கினதுக்கு அப்புறம் இது இந்த மாதிரி வைங்க இதையுமே நீங்க வந்து எந்த பக்கம் விளக்கணுமோ அதை வந்து கீழ் பக்கம் வர்ற மாதிரி நீங்க அடுக்கிக்கீங்க அடுக்கிட்டு இதை கீழே ஒரு தடவை சுத்தி பார்க்கணும் இது அவங்களே உங்களுக்கு சொல்லி தருவாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் போது இதை கீழே ரெண்டு பக்கம் கீழே இருக்கதும் சரி அதே மாதிரி இந்த போர்ஷனும் நீங்க இதுல அடுக்கினதுக்கு அப்புறம் இதுல இந்த மாதிரி வச்சு அடுக்கிறீங்க அடுக்கினதுக்கு அப்புறம் இது இது கரெக்டா இருக்கான்னு சுத்தி பாத்துங்க கீழே எதுவுமே நீங்க நீங்க வச்ச சாமான் அதுல வந்து லாக் ஆக கூடாது அது சுத்தணும் ஃப்ரீயா சுத்தினாதான் வாஷ் ஆகும் இல்லாட்டி நீங்க அது வாஷ் ஆகலன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அது ரெண்டாவது வந்து இந்த வாஷிங் மிஷின் இந்த டிஷ் வாஷ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரீ வாஷ் பண்ணிட்டு தான் இதுல நீங்க யூஸ் பண்ணுங்க அது லாங் லைஃப் வரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது ஏன்னா அந்த கச்சரா கீழே போய் உங்களோட உணவுப் பொருள் கச்சரா வந்து அடைச்சிருச்சுன்னா உடனே நீங்க அலாம் கொடுத்துரும் மிஷின் ஆஃப் ஆயிடும் அப்புறம் நீங்க எல்லாத்தையும் கழட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்காக நீங்க மேஜர் போர்ஷனை வந்து ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போட்டா போதும் ரொம்ப அதுல சோப் எல்லாம் போட வேண்டாம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம வரும் அந்த இ எரர் வராது இ டூ எரர்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இந்த சோக்கு கீழே இருக்கிற ட்ரெயின் சோக்கானா இ டூ எரர் வரும் ஈட்டு எரர் வந்தா வேற ஒண்ணு இல்ல அந்த ஃபில்டர் கிளீன் பண்ணி போடுங்க அப்படி இல்லைன்னா அது வெளியில போற ஹோஸ்ட்ல எங்கேயாவது பிளாக் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும் சோ இது வந்து கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளுக்குள்ள வேற என்ன மிஷினரி எலக்ட்ரிக்கல் வைஸ் என்ன இருக்குங்கறத நான் என்ன கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல ஒரு டிராயிங்கோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது இன்ட்ரெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி ரிப்பேர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது என்னென்னலாம் இருக்குன்ட்டு சொலினாய்டு வால்வ் இருக்கு ஹீட்டர் இருக்கு ஓவர் ஃபுளோ எல்லாம் இருக்கு ட்ரெயின் எல்லாம் இருக்கு பம்ப் இருக்கு இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து ஒரு லைன் டயக்ராம்ல ஃப்ளோ டயக்ராம்ல காமிக்கிறேன் எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யுது அப்படிங்கறத இதுல உள்ள கோடு எரர் கோடு வந்து நான் ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன் E2 அண்ட் E5 அது போக நிறைய E9-11 வரை இருக்க கோடு அந்த கோடுக்குள்ள டீடைல் உங்களோட மேனுவல்லே கொடுத்துருப்பாங்க பட் அது ஒரு மேஜர் வராது நார்மலா E5 அண்ட் E2 தான் வரும் இதுதான் ஜென்ரலா நமக்கு இந்த மிஷின்ல வருது மிஷினுக்கு மிஷின் அதோட எரர் கோடோட அந்த வேர்டிங்ஸ் மாறும் பட் அதுதான் அதுல இருக்கிறது மெயினா ட்ரெயின் தான் மேக்ஸிமம் சோக் ஆகும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய இன்லெட் வாட்டர்ல ஏதாவது கச்சிட்டா இருந்தா தண்ணி உள்ள வராம போயிடும் அதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியாது அதுக்காக தான் இப்ப நம்ம வெளியில இருக்கிற பேனலை பார்க்கலாம் இதுல மூணு ஐட்டம் நான் சொல்லிட்டேன் ஒன்னு இது சோப் போடுறது இது வந்து ரின்ஸ் சைடு விளக்குனதுக்கு அப்புறம் கடைசியா ரின்ஸ் பண்ணும் போது இதுல இருந்து நம்ம அதை கொஞ்சம் லிக்விட் எடுத்துக்கோம் அதுக்கப்புறம் சால்ட் சால்ட் வந்து உங்களோட வாட்டர்ல இருக்க சாஃப்ட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க லெவல் செட் பண்ணணும் அது செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு அந்த மாதிரி நீங்க உங்களோட தண்ணியை சாஃபன் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி நல்லா கொடுக்கும் உங்க வீட்டு வாட்டரை பொறுத்து அதை மாத்திக்கணும் நீங்க சால்ட் ஃபில்அப் பண்ணிட்டு அந்த சால்ட் எவ்வளவு எடுக்கணுங்கிறது இந்த செட்டிங்ல பண்ணிக்கலாம் இதுக்குள்ள செட்டிங் வந்து இதுக்குள்ளேயே இருக்கு இது எலக்ட்ரிக்கல் செட்டிங் கிடையாது அது வால் மாதிரி தான் அதுக்குள்ள இருக்கிற நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த ஸ்க்ரூ டிரைவர் வழியா திருப்பிக்கணும் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கிற போர்ஷனை நீங்க லைட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இது ஒரு தடவை ஃபில்அப் பண்ணா போதும் கிட்டத்தட்ட ஒரு 25 வாஷ் இதுவும் வரும் சால்ட்டுமே வரும் சோ அதனால இது காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்க அலாம் வரும் நான் காமிக்கிறேன் இது வந்து நீங்க எடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் செட்டிங் வாஷிங் மிஷின் மாதிரி தான் நார்மலா நாங்க எக்ஸ்பிரஸ் எடுப்போம் எக்ஸ்பிரஸ் போடும்போது 55 மினிட்ஸ் வரும் இல்ல நீங்க ரொம்ப சாயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதை போட்டீங்கன்னா 91 போட்டு காமிக்கிறேன் 98 மினிட்ஸ் வருது 1.5 ஹவர் வருது சோ இப்ப எது வேணுமோ நீங்க அது உங்களோட பாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இது டைமர் இருக்குதுல இதுல டைமர் போட்டீங்கன்னா நீங்க சப்போஸ் மார்னிங் நீங்க நைட்டு லோட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் நீங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி இருக்கணும்னா நீங்க அந்த மாதிரி டைமர் செட் பண்ணிக்கலாம்
இது வந்து நீங்க என்ன நடக்குதுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி லைட் எரியும். அப்ப மிஷின் என்ன ஸ்டேஜ்ல இருக்குங்கிறதுக்கு, வாஷிங் ஸ்டேஜ்ல இருக்கா, ரின்ஸ்ல இருக்கா, ட்ரையிங் மோட்ல இருக்கா, இல்ல முடிஞ்சிருச்சுன்னா எண்டுக்கு வந்துடும், அதுக்காக இண்டிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து 3-in-1ங்கிறது ப்ரீ வாஷ் ஃபுல் லோடிங் ஃபுல் ப்ரோக்ராம். இப்ப நீங்க வேண்டாம் எனக்கு ப்ரீ வாஷ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க ப்ரீ வாஷ் மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஆஃப் லோடு என்னன்னா, நீங்க எங்க லோடு பண்றீங்களோ அதை போடுறது. இப்ப நீங்க பிளாக் கலர்ல இருக்கிறது லோடு, இப்ப நான் அமுக்குறேன் பாத்தீங்களா, இப்ப மேல மட்டும் நீங்க லோட் பண்ணிக்கீங்க, கீழே இருக்க தட்டு லோட் பண்ணல அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்ப கீழே மட்டும் வேணும்னா இன்னொருத்தர் கீழே வந்துடும், ரெண்டுலயும் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இது நார்மல் ஆஃப் பண்ணா ரெண்டுமே தான் ஆப்ரேட் ஆகும். இது வேணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மேல இருக்க ரெண்டும் ரின் சைடும் சால்ட்டுக்குள்ள அல்லாம இதுல லைட் எரிஞ்சதுன்னா நீங்க அங்க ஃபில் அப் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா செக் பண்ண முடியாது எவ்வளவு இருக்குன்ட்டு. சோ இப்ப இதுல அலாம் வந்ததுன்னா நீங்க அங்க சால்ட் ஆட் பண்ணணும். அதுக்குள்ள நான் சால்ட்டையும் காமிக்கிறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ப்ரோக்ராம் பிரகாரம் அது வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். டெம்பரேச்சர் 40°, 60° அந்த மாதிரி ஒரு ஒரு மோடுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஹீட் ஆகும், ஹீட் ஆகி தான் அது வாஷ் பண்ணும். அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு காரணத்தால நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு வேண்டாம் ப்ரோக்ராம் வேணாம் ஸ்டாப் பண்ணா எடுக்கணும்னா நீங்க திருப்பி ரீசெட் போயிட்டு இதை ஒரு 3 seconds பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆயிடும். ரீசெட்டுக்கு இது ஒரு 3 seconds பிரஸ் பண்றதுதான் ரீசெட்டோட மெத்தட். அது போக நான் சொன்ன மாதிரி இதுல சால்ட் எவ்வளவு யூஸ் பண்ணணும் பாக்குறதுக்கு உங்களுக்கு மேனுவல்ல வந்து இது எப்படி அத லெவல் மாத்துறதுங்கிறதுக்கு காமிப்பாங்க. அது நீங்க பண்ண வேண்டாம், சர்வீஸ் இன்ஜினியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களோட மேனுவல்ல இருக்கு, அதுல இந்த மோடு போயிட்டு இங்க வந்து லெவல் மோடு வரும். லெவல் மோடு வந்ததுக்கு அப்புறம் பிளஸ் மைனஸ் ஆமைக்கு நீங்க லெவல், இப்ப நார்மலா லெவல் 3 வச்சிருக்கோம் நாங்க, இது லெவல் 4 வேணும்னா மாத்திக்கலாம். அது வந்து உங்களோட வாட்டர் உங்க வீட்டில் உள்ள வாட்டரோட ஹார்னஸ் பொறுத்து நீங்க இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. அது போக மத்ததெல்லாம் இதுதான், இது நார்மல் தான். இதுல மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்பிரஸ் தான். ஏன்னா அது ஒரு 55 minutes வாஷ் பண்ணி நல்லா இருக்கு. பாத்திரம் விளக்குறது இதுவரை எங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு ட்ரையா இருக்கு, திருப்பி தொடக்க வேண்டாம், டாட்ஸ் இல்ல, ஸ்மெல் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நாங்க முன்னாடி ஒரு ப்ரீ வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, நீங்க அடுக்கிற மெத்தடில் மாத்தி பண்ணீங்கன்னா சரியா விளக்காது. இதுதான் இதோட பிரின்சிபல். நான் இனி இது டிராயிங்லயும் நான் காமிக்கிறேன், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு, நான் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அது உள்ளுக்குள்ள ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கோம். நம்ம அது ஒரு டெமோக்காக நான் இந்த வீடியோ ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது எப்படி அடுக்கிறதுங்கிறது, நம்ம ஒரு செட்டப்க்கு நம்ம அடுக்கி வச்சிருக்கிறேன், எப்படி அடுக்கிருக்குன்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து தலைகீழாக கவுத்து வைக்கணும். அந்த மாதிரி நீங்க குப்புற வச்சாதான் நீங்க வாட்டர் ஸ்ப்ரே ஆகும்போது எந்த பக்கம் கிளீன் ஆகணுமோ உள் பக்கம்லாம் நல்லா கிளீன் ஆகும். இந்த மாதிரி நீங்க கீழே வந்து இந்த அடுக்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லையாங்கிறத அந்த ஆமை வந்து ஒரு தடவை சுத்தி விட்டு பாருங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ட்ரேலையும் நான் அடுக்கியிருக்கேன், அதுல இருக்கிற ஆமையுமே இப்ப சுத்தி விடணும். நான் இப்ப சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் சுத்தணும் பாருங்க. இந்த மாதிரி டேர்ன் பண்ணி பாத்துக்குங்க. இது மாதிரி எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுல தான் சோப்பு போடணும். இப்ப நம்ம சோப்பு ஆட் பண்ணலாம். இது வந்து கரோஷன் சால்ட். இது முன்னாடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம காமிக்கிறேன் கரோஷன் சால்ட் எப்படி இருக்கும். பிங்க் கலர்ல இருக்கும். இது நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா போடுறது. ஒரு 2 kg போட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 25-30 வாஷஸ்க்கு வரும். அது அலாம் வந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், அதுக்கு இல்லைன்னா அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வாஷிங் சோப்பு. இந்த சோப் தான் இதில் போடணும். இதுதான் இந்த சேம்பரில் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஆட் பண்ணுவோம். அது இந்த சேம்பர் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சாமானை பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரின் சைடுன்னு சொல்கிறது. இது கடைசியாக ரின்ஸ் பண்ணும்போது அந்த சோப்பு வாட்டர் எதுவும் தங்காமல் இருக்கும், டாட்ஸ் எதுவும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை ஆட் பண்ணுறது. அது அந்த சேம்பரில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சோப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சோப்பு எடுத்துக்கலாம். இந்த ஜேம்பரில் நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு குவான்டிட்டி தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரன்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகி அது வாட்டரோட மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம சோப்பை போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூனில் 2-1.5 spoon கிட்ட அந்த கரெக்டாக அந்த டாப் லெவல் அதுலேயே மார்க்கிங் இருக்குது, அந்த அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டெயின்ஸ் எல்லா இடமும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போட்டுட்டு கவர் பண்ணிவிடுங்க, லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் ஆன் பண்ணிவிட்டு செட்டிங் வந்து நான் எக்ஸ்ப்ரெஸில் வச்சுக்கிறேன். எக்ஸ்பிரஸுங்கிறது 55 minutes வரும். இந்த மாதிரி 55 minutes வரும். நீங்கள் 55 minutesல் ஆன் பண்ணிங்கன்னா
இந்த பிரஸ் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை ஒரு தடவை ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்டார்ட் ஆக ரன்னிங்கில் வந்து அந்த லைட் எரியாது, அதில் லைட் எரிஞ்சிச்சுனா அது ஃபாஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ளூ லைட்டு போயிடணும். இப்போ உள்ளே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 55ங்கிறது அதோட டைமிங்கு, அந்த டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எண்டு வந்துடும், எண்டுக்கு சப்போர்ட் வந்துடும். நான் இப்போ நான் எண்டு வந்த உடனே காமிக்கிறேன். அதுக்குள்ளே அந்த எண்டு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த அதில் இருக்கக்கூடிய ஸ்கெமேட்டிக் டயக்ராம் பார்க்கலாம். இந்த மாதிரி தாங்க செட்டப் இருக்கும் ட்ராயிங்கு. இது பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். இதில் வாட்டர் இன்லெட் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. சொலினாய்டு வால் வர இருக்கும். நீங்கள் சுவிட்சு மிஷின் ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சொலினாய்டு வால் தான் ஆன் ஆகும். சொலினாய்டு வால் ஆன் ஆன உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் சேம்பர் வழியாக ரெண்டு பைப்லைன் வரும். ரெண்டு பைப்லைனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒன்று சால்ட்டு சேம்பருக்கும், ஒன்று டைரெக்டாக வாஷர் டிஸ்வாஷருக்கு உள்ளே ஃபில்லப் ஆகிடும். சால்ட் சேம்பரில் இருக்கிறது ஃபில்லப் ஆகியிருக்கும். அதில் இருக்கிற சால்ட்டு சொலினாய்டு வால் மூலியமாக அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை இன்ஜெக்ட் பண்ணோம். அந்த குவான்டிட்டி நம்ம வச்சுக்கிற லெவல் 1, 2, 3 லெவலை பொறுத்து அந்த குவான்டிட்டி உள்ளே போகும். இப்போ அது உள்ளே ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சர்க்குலேட்டிங் பம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாட்டர் அதில் இருக்கிற வாட்டரையே ஃபில்டர் பண்ணி எடுத்து மேலே ஸ்ப்ரேயை வழியாக நமக்கு ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு. இது ஸ்ப்ரே ஆகும்போது ஹீட்டர் ஆன் ஆகிடுது. ஹீட் ஆனோன்னா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெம்பரேச்சர் 60 டிகிரியை ரீச் ஆகிடுது. 60 டிகிரியில் தான் இது வாஷ் பண்ணோம். ஸோ ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஈஸியாக போகிறதுக்காக இந்த 60 டிகிரியில் நமக்கு இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கு. வாஷிங் சைக்கிள் முடிஞ்ச உடனே, அந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே நம்ம ட்ரெயின் பம்ப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வாஷிங் சைக்கிள் முடிஞ்சிருச்சு, இப்போ ட்ரெயின் பம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனால் உள்ளே இருக்கிற வாட்டர் பூரா ட்ரெயின் பம்ப் வழியாக அந்த அவுட் வழியாக போயிடும். அவுட் இந்த மாதிரி பெண்ட் எதுவும் ஷார்ப் பெண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் இதோட செட்டப்பு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூடாக இருக்கு, டச் பண்ண முடியல. இப்போ நம்ம வெளியில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சுத்தம் பண்ணிருக்குன்ட்டு. நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே சுத்தமாக இருக்கு. கொஞ்சம் இந்த ஆவி இடங்குற வரை கொஞ்சம் ஓப்பன்லாம் வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.